இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3D டிஃப்ரெண்ட்டான கேமராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கேமரா ஆப் நிறையா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஆப் ரொம்பவே நல்லாயிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் இருக்குது. மேபி இந்த கேமரா ஆப்ஷன் ஆண்ட்ராய்டில் மேபி ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலமா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபைவ்யூஸ் 3D ஃபோட்டோஸ்னு போட்டிருக்கு. ஸோ இதில் மேலே இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3D வியூ இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இந்த கேமரா வந்து 3D தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, பட் ஆனால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த அனுபவம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதோட இன்டர்ஃபேஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட்டு மெயில் ஐடி கேட்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் ஐடி கேட்கும். நீங்கள் எது வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நானே எடுத்தது, எங்கள் வீட்டில் நானே எடுத்தது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு 3D வியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதேமாதிரி ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த விநாயகர் அப்போ நம்பர் ஸ்க்ரோல் பண்ணலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகி 3D மாதிரியே வருது பாருங்கள். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாதிரி நீங்களும் பண்ணலாம் உங்கள் வீட்டில். ஸோ நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தான், அதை வந்து 3D மாதிரி காமிச்சு உங்களுக்கு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இன்னும் ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் அசைச்சாலே போதும், இந்த 3D வியூ உங்களுக்கு அழகாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வேறு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நான் ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், இப்போ கையில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்றத ட்ரைனிங்கில் இப்போ பார்க்கலாம். இப்போ இது மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொட்டக் மாதிரி எடுக்கணும் இந்த கேமராவை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் எடுக்க போகிறேன் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமராவை ஸோ ஆட்டாமல் அசைக்காமல் எடுங்க, அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். ஸோ இப்போ எடுத்துட்டேன். ஸோ இதோட வியூஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் அர்ஜென்ட்டாக எடுத்ததுனால உங்களுக்கு வந்து நல்லா வந்திருக்காது, பட் ஆனால் நீங்கள் பொறுமையாக அழகாக எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோஸை நீங்களே எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னா போஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயும் போஸ்ட் பண்ண முடியாது, இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் உள்ளேயே தான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் மாதிரி தான், நீங்கள் வந்து இதை போஸ்ட் பண்ணதும் நிறைய பேர் இதை வந்து பார்ப்பாங்க, லைவாக வந்து பார்ப்பாங்க, நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணுவாங்க, பிடிச்சிருந்தெல்லாம் லைக் பண்ணுவாங்க. உங்களோட வீடியோஸ் நிறையா இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் போஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது வந்து போஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ ரெண்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இப்போ எடுத்த வீடியோஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மை அக்கௌண்ட்டில் வைப்போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த வீடியோ எடுத்தீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எடுத்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக லோ குவாலிட்டின்னு கேட்கும். இதில் நீங்கள் ஜிப் ஃபைலாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். பட் ஆனால் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இதில் இருக்க எஃபெக்ட் நார்மல் வீடியோவில் உங்களுக்கு கிடைக்காது. இந்த எஃபெக்டை நீங்கள் 100% உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று இந்த அப்ளிகேஷனை வந்து யாராவது இன்ஸ்டால் பண்ணணும், இல்லைனா ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி வந்து இந்த அப்ளிகேஷன் யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்கன்ற லிஸ்ட்டு காமிச்சிடும். பட் ஆனால் இதில் யாருமே இல்லை, ட்விட்டர்லேயும் யாரும் இல்லை. ஸோ நான் செக் பண்ணிட்டேன்,
ஸோ அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லிஸ்ட்டு காமிச்சிடும். ஸோ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து நீங்கள் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் மூலமா அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இதோட எஃபெக்டை கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த எஃபெக்டை நான் இப்போ வந்து க்ரோம் ப்ரௌசருக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட நம்பருக்கு நான் இப்போ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ஷேர் பண்ணதும் ஒரு லிங்க்கு மாதிரி ஆக்சுவலி அங்கே போகும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டு வந்து அவர் கிளிக் பண்ணார்னா, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை இதோட 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரௌசர்லேயும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள் இதோட எஃபெக்டே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 100% வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோம் ப்ரௌசர் மூலமாக இதோட எஃபெக்டை 100% பார்த்துக்கலாம். ஸோ இந்த எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் மூலமாக பார்க்கணும், இல்லைனா இந்த அப்ளிகேஷனை யாராவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக இதை இன்ஸ்டால் பண்ண சொல்லி இந்த எஃபெக்டை பார்க்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த எஃபெக்டை நீங்கள் 100% பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து மேபி ஃப்யூச்சரில் வரலாம், வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அப்ளிகேஷனோட கேமரா ஆப்ஷன். ஸோ அதேமாதிரி இதில் வந்து ஃப்ளாஷ் ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா எடுக்க போகிறீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா எடுத்துக்கலாம், அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிய ப்ரொஃபைல் இருக்குது, நீங்கள் பிக்சர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோவெலாம் லைக் பண்ணியிருக்கீங்க அதேமாதிரின்றதை பார்த்துக்கலாம். அதேமாதிரி எந்தெந்த ஃபோட்டோவெலாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு தீம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கன்னா ஒயிட் தீம் மாற்றிக்கலாம். இப்போ நான் லைட் வைக்கிறேன் பாருங்கள், ஸோ உங்களுக்கு ஒயிட் தீம் வந்துடும். ஸோ அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட பிக்சர்ஸ் வரும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றனால அவர் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு, ரெண்டு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, 65 பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க, 7 பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்களும் அப்லோட் பண்ணி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிங்களான்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்ஸ்.